friends, இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் தரலாம். வாங்க வெளியக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெறும் ரெண்டே பொருளில் ஐஸ்கிரீம் வீட்டிலே எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் மட்டும்தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். வேற எந்த எசன்ஸும் நம்ம இதில் சேர்க்க போகிறது இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் ஓப்பன் பண்ணி இதில் ஊற்றலாம். இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கியிருக்கேன். 1 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீமும் 2 டின்ல நான் கண்டென்ஸ்ட் மில்க் வாங்கியிருக்கேன். இதிலிருந்து 500 ml கண்டென்ஸ்ட் மில்க் நான் இதில் சேர்க்க போகிறேன். இது என்னதம்மா? இது கிரீம். ஃப்ரெஷ் கிரீம். ஃப்ரெஷ் கிரீம். ஃப்ரெஷ் கிரீம். இது எதுக்கு ஊத்துறீங்க? ஐஸ்கிரீம் செய்யிறதுக்கு. ஐஸ்கிரீம் செய்யிறதுக்கா? பண்ணுங்க ஐஸ்கிரீம் பண்ணுமா? ஆமா. செய்ய தெரியுமா? செய்யும். தெரியும். தெரியுமா? தெரியும். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை இதில் நம்ம ஊற்றியாச்சு. இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணலாம். இது ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் போல் பீட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் ஐஸ்கிரீம் செய்கிறப்போ நான் ஹேண்ட் பீட்டரை யூஸ் பண்ணி தான் நான் ஐஸ்கிரீம் செஞ்சேன். அது கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சதுனால ஹேண்ட் பீட்டரை நான் யூஸ் பண்ணேன். இது நான் 1 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கிறதுனால ஹேண்ட் பீட்டர் வச்சு பீட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க்கை சேர்த்துட்டு பீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க்கை சேர்த்து நம்ம பீட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கணும். வெனிலா எசன்ஸ், நமக்கு வெனிலா ஃப்ளேவர் தேவை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் மட்டும் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீமை மட்டும் நம்ம பீட் பண்ணும்போது நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்து பீட் பண்ணால் அப்படியே நிறம் மாறிடும். ஃப்ரெஷ் க்ரீமில் ரெடி பண்ணுறதை விடைக்கும் விட்டு க்ரீம் நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணால் நமக்கு ஐஸ்கிரீம் கொஞ்சம் அதிகமான அளவில் கிடைக்கும். 1 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீமும் 1/2 லிட்டர் கண்டென்ஸ்ட் மில்க்கும் யூஸ் பண்ணி நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுனா கிட்டத்தட்ட 1-2 லிட்டர் போல் நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். அதுவே நம்ம விட்டு க்ரீம் அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா இதை விடைக்கும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான அளவில் நமக்கு கிடைக்கும். அது இதை விடைக்கும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்ல க்ரீமியாகவும் இருக்கும். மொத்தம் 10 நிமிஷம் போல் நான் நல்லா பீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே 1 ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம மாற்றிடலாம். இதில் மூடி போட்டு கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 1 ஃப்ளிப் கவரை போட்டு கவர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு மேலே நான் மூடி போட போகிறேன். இப்போ மூடினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் குறைஞ்சது 1-8 மணி நேரமாவது வச்சுட்டு நம்ம எடுக்கலாம். கடையிலேருந்து நம்ம 2 லிட்டர் ஐஸ்கிரீம் வாங்கி அதையும் நம்ம வீட்டில் 2 லிட்டர் ஐஸ்கிரீம் செஞ்சு அதையும் அளந்து பார்த்தா கிராம் கணக்கில் கடையிலேருந்து வாங்குகிற ஐஸ்கிரீம் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃப்ளிப் கவரை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் சூப்பராக செட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. நம்ம இப்போது எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஐஸ்கிரீமை எடுக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக சூப்பராக இருக்குதுன்னு. ரொம்ப க்ரீமியாக இருக்குது, எடுக்கும்போதே தெரியுது ரொம்ப க்ரீமியாக இருக்குது. யாச்சின் தந்தா மண்டா தந்தி தந்தா
இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம். ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம கடையில இருந்து வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் விடக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இதே போலவே நீங்களும் உங்களோட வீட்டுல ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பை.